இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஃபேஸ் 60% மேலே போட்டிருக்குதுங்க. அது கூட பாதாம், செம்பருத்தி பூ, அது கூட இன்னும் ஒரு மோர் தென் 5 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து ஏன் சந்தனவுட் அதாவது சாண்டல்வுட் அதிகமாக போட்டிருக்கிறோன்னா, சாண்டல்வுட் நல்ல கலர் கொடுக்குங்க, அதனால தான் நம்ம சாண்டல்வுட் போட்டிருக்கிறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நான் மோஸ்ட்லி வந்து பால் கலந்து யூஸ் பண்ணுவேனுங்க. எப்படின்னா ஒரு சின்ன அதாவது கொஞ்சமாக ஒரு குட்டி டீஸ்பூன் இருக்குது இல்லைங்க, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு கொஞ்சமாக பால் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஒரு சர்க்குலர் மோஷனில் ஃபேஸை வந்து தேய்ச்சிட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் போட வேண்டியதில்லை, வெரன் லவ்லி போட வேண்டியதில்லை, அப்படியே சிம்பிளாக போட்டு வச்சுக்கிட்டு சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடலாங்க. ரொம்ப நல்லா ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கிடைக்கும், நல்ல கலரும் கிடைக்கும். இது வந்து பால் கூட தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி நான் பழகியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம அலோவேரா ஜெல்லோ, ரோஸ் வாட்டரோ, இல்லை பாலே காய்ச்சாத பால் அந்த மாதிரிலாம் கலந்து யூஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணவங்க எல்லாமே நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா எந்த டைம் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம டெய்லி இதை வந்து ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதாவது இதை போட்டவங்க வந்து நல்ல கலர் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு, ஏன்னா இதில் அவ்வளோ சந்தனம் சாண்டல்வுட் போட்டிருக்கிறோம். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணி நல்லா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி கெமிக்கல்லிருந்து எல்லாருமே வெளியே வாங்க. இதே மாதிரி நாளைக்கு நம்ம ப்ராடக்டை பற்றின வீடியோ அடுத்தது போடுறேன், நீங்கள் எல்லோரும் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஹெர்பல் ப்ராடக்ட் மேக்கர்ஸ்.